हाय फ्रेंड्स इन्हें ना वो सैंडविच पड़ी काम के पोरे चुमा क्वारंटीन टाइम पड़े सर और वीडियो पड़ी नमक और सब्सक्राइब वरटो अब पाते वे पड़पान वो ब्रेड उवलो अतने ब्रेड मुटकोस इतना मोदल रोम मुख्य मुटकोस रोम नल्ला आनियन சோளம் பெல் பெப்பர் இது வந்து ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும் பெல் பெப்பர் நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு போடுறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களோட சாண்ட்விச் ரொம்ப நல்லா இருக்கும் பட்டாணி சீஸ் சீஸ் வேணா சீஸ் வச்சுக்கங்க இல்லனா பன்னீர் பன்னீரை வந்து நம்ம தேங்காய் கேரட் துருவில வச்சு துருவினா ஒரு கேரட் மாதிரி பொரி பொரியா வரும் அத கூட நீங்க வந்து சாண்ட்விச்ல பண்ணிக்கலாம் சீஸ் அண்ட் வந்து கெச்சப் டொமேட்டோ கெச்சப் ஆனியன் நல்லா வதங்கணும் आनियन ना वदंगी लाइटा कुछ उप से वदकोस मुटकोस ना देवान अल्व ना ना वे सापड़ो आना मुटकोस वो पाक आना वदंगना रोम कमी आदंगटो नहीं सोर्त वदकना बोद इतना मुटकोस हाफ कुक बेल पेपर से ना ना कुक ना सल मरद कुछ उरपी देवान अल्व तनि मिगड़ी रोमी कुछ सापा सो कुछ नहीं मिगड़ी अटवर उ वीटल सांबार पड़कूँ नहीं पड़ल बटीना अटफ पड़क सापोद नल தேவையான அளவு உப்பு இதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது நான் பச்சை பட்டாணி போட்டுட்டதனால கொஞ்சம் நல்லா வதக்கணும் பச்சை பட்டாணி சோளமும் தான் கொஞ்சம் லேட் ஆகும் குக்க ஆகிறதுக்கு சோ அது நல்லா வேக விடணும் நான் உள்ள ஸ்டப் इतना स्टफ ब्रेड ब्रेड को लेकर स्टफ्स वो ना वंदी ना पांगी उ कुको अब कंपा उपड़ी और लिया कैपिटा लेटा सापे पांग आफ पड़े आफ पड़े ना स्टफ्स आर वा आर वे नम्बर फ्रीय वाला और इंमारी और दोसकल इतमी और पैन नॉन स्टिकाला उ वीटल अटा सूड़ पड़ी ब्रेड बटर बटर वा बटर घी वा घी इला उ वीटल आयिल अब आयिल ना इन वो बटर तड़वी एं पकटे नहीं वेपी स्टफ वेपी अंद पक की टोस्ट पड़नों ना ब्रेड टोस्ट पड़े ना पांग ना टोस्ट पड़े सैड ना टोस्ट पड़े इना पड़ो टोस्ट पन्ना साइड उंगल्ते इरुंदा एदावदु केचप सॉस इंगे चिली सॉस कूड़ सेर्त्तुक्कलाम बट तेवल्ल इदुलाम केडुदिंगरनाल ना अवलवा सेक्क माट्टेन उडम्बुक्कु नल्लदु इल्ल सॉसलाम अदनाल लाइट्टा टोमेटो केचप वच्चिट्टु चिन्न स्पून और चिन्न स्पून अल्वक स्पून
நம்ம செஞ்சு வச்சிருக்கோம்ல அந்த மசாலாவை நல்லா கொஞ்சம் ஸ்பூன்ஃபுல்லா எடுத்து பரப்பி விட்டு இதுக்கப்புறம் நீங்க வந்து பன்னீர் துருவி பன்னீர் கூட வைக்கலாம் நான் இன்னைக்கு நேட்ட சீஸ் தான் இருக்கு பன்னீர் இருக்கு பட் நான் துருவல சீஸ் இருக்கு சீஸ் வந்து நீங்க இத ஃபுல்லாவும் வைக்கலாம் இல்ல இத சென்ட்ரா கட் பண்ணி ஹாஃப் கூட வைக்கலாம் அன்னைக்கு ஒரு ஒரு சீஸ் ஃபுல்லா வச்சிட்டு திரும்ப ஐம் ஃபில்லிங் திரும்ப ஒரு 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 ஸ்பூன் ரொம்ப வைக்காதீங்க உங்களுக்கு வத்தீங்கனா சரமமா இருக்கும் சேம் சைடு இந்த இந்த மாதிரி இருக்க சைடு இங்க வந்து கொஞ்சம் இப்படி டிஃபரண்ட் சைஸ்ல வரும் நம்ம ஊர்ல என்ன கிடைக்குதோ அத வச்சுக்கங்க வச்சு அவுட் சைடு எந்த சைடு நான் டோஸ்ட் பண்ணலையோ அந்த சைடு நான் வெளியில வச்சிருக்கேன் பண்ணிட்டு உங்கள்ட்ட தோசை கரண்டி இருக்கும்ல தோசை கரண்டி இந்த மாதிரி தோசை கரண்டி ஏதாவது ஏந்தல் கரண்டி நீங்க வச்சிருந்தீங்கன்னா அந்த மாதிரி கரண்டியை நல்லா இப்படி வச்சு கொஞ்சம் லைட் ப்ரெஸ் பண்ணுங்க இப்படி லைட்டாக ஒரு ப்ரெஸ் ஒரு நான் திருப்பி போட்டிருக்கேன் லைட்டாக நீங்கள் இப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சீஸ் மெல்ட் ஆகி இருக்கும் அந்த சீஸ் மெல்ட் ஆகிற வரைக்கும் நீங்கள் அந்த சாண்ட்விட்சை ஹீட் பண்ணணும் ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணணும் மாற்றி மாற்றி கூட பண்ணணும் ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணும்போது அடுப்பை வந்து மீடியமான ஹீட்டில் வச்சுக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் யூ ஹாவ் டு ப்ரெஸ் லைக் திஸ் இப்படி கொஞ்சமாக அப்படி லைட்டாக ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் பாருங்கள் நல்லா சீஸ் மெல்ட் ஆயிடுச்சு ஸோ இட்ஸ் ஃபேன் ஸோ இதை எடுத்து வெளில வச்சுட்டு